வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரெண்டு ஹீரோஸ் தான் எப்பவுமே டாப்பில் இருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் பி யு சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாகவதர், அதற்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி, 80s பிறந்தவர்களுக்கு ரஜினி அண்ட் கமல், 90s பிறந்தவர்களுக்கு அஜித் அண்ட் விஜய். இப்போ இந்த வீடியோவில் அஜித் அண்ட் விஜய் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஓடிச்சு, வெற்றி தோல்வி கணக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் 90s பிறகு தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்த ஒரு இளம் ஹீரோக்கள். இவங்க ரெண்டு பேர் நடித்த படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது 1996. அஜித்துக்கு வான்மதி, விஜய்க்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த இரண்டு படங்களும் 100 நாள் ஓடின வெற்றி படங்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் கொண்டு கணக்கில் கொள்ளலாம். இதற்கு பிறகு 1996 இவங்களுக்கு மறுபடியும் ஒரே நாளில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. விஜய்க்கு பூவே உனக்காக, அஜித்க்கு கல்லூரி வாசல். இதில் விஜயோட பூவே உனக்காக ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஒரு கேரியர் டேர்னிங் படமாகவே அமைஞ்சிச்சு. கல்லூரி வாசல் அஜித்க்கு மெயின் வேடம் இல்லைனாலும் பிரசாந்த் தான் அதில் ஹீரோ, அஜித் வந்து அதில் செகண்ட் லீட் பண்ணியிருப்பார். அடுத்ததாக 1997. இந்த 1997 ஒரு வார கேப்பில் இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அஜித்க்கு இரட்டை ஜடை வயசு, விஜய்க்கு காதலுக்கு மரியாதை. இதில் அஜித்தோட இரட்டை ஜடை வயசு ஃப்ளாப் ஆகுது, விஜய்க்கு காதலுக்கு மரியாதை அகைன் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படமாக மாறுது. அடுத்து 1998, மறுபடியும் ஒரு நாள் கேப்பில் அஜித் அண்ட் விஜய் மோதிக்கிறாங்க. இதில் விஜய்க்கு நிலாவேவா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அஜித்க்கு உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மறுபடியும் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்தில் ஹீரோ கார்த்திக், அஜித் அதில் ஒரு செகண்ட் லீட் தான் பண்ணியிருப்பார். அடுத்ததாக 1999, மறுபடியும் அஜித் அண்ட் விஜய் படங்கள் ஒரு வார கேப்பில் ரிலீஸ் ஆகுது. விஜய்க்கு துள்ளாத மனமும் துள்ளும், அஜித்க்கு உன்னை தேடி. இதில் விஜயோட துள்ளாத மனமும் துள்ளும் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட், 1999 ஒன் ஆஃப் த நம்பர் 1 வசூல் செய்த ஒரு படம். அஜித்க்கு உன்னை தேடி ஓரளவுக்கு வெற்றி கண்டு ஒரு 100 டேஸ் ஓடின ஒரு படம். அடுத்ததாக 2000, 2000 ஒரு புது டெக்கேடோட ஆரம்பம். மறுபடியும் அஜித் அண்ட் விஜய் ஒரே நாளில் போட்டி போடுறாங்க. இதில் அஜித்க்கு உன்னை கொடு எண்ணெய் தருவேன் அப்படின்ற ஒரு படம், விஜய்க்கு எஸ்ஜே சூர்யாவோட குஷி அப்படின்ற ஒரு படம். இதில் உன்னை கொடு எண்ணெய் தருவேன் படம் ஃப்ளாப் ஆகுது, குஷி 150 டேஸ் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாறுது. அடுத்ததாக அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டது 2001 பொங்கலுக்கு. அஜித்க்கு தீனா அண்ட் விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அஜித் அப்படிங்கிறவரை ஒரு தலை அப்படின்ற ஒரு கேட்டகரி, ஒரு பொசிஷனுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றுனது இந்த தீனா படம் தான். விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு படமும் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படங்களாக மாறிச்சு. விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் 200 நாள் ஓடிச்சு, அஜித்தோட தீனா 100 டேஸ்க்கு மேலே ஓடி சூப்பர் ஹிட்டான ஒரு படம். 2002 தீபாவளிக்கு மறுபடியும் அஜித் அண்ட் விஜய் மோதிக்கிறாங்க. அஜித்துக்கு வில்லன், விஜய்க்கு பகவதி. இந்த தடவை கேமில் ஜெயிச்சது அஜித்தோட வில்லன், 150 டேஸ் ஓடின ஒரு பிளாக்பஸ்டர் படம். விஜயோட பகவதி ஃப்ளாப் ஆகுது. அடுத்ததாக 2003, திருமலை வெர்சஸ் ஆஞ்சநேயா. விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த திருமலை படத்துக்கு பிறகுதான். இந்த திருமலை படம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் படமாக வருது. அஜித்தோட ஆஞ்சநேயா கம்ப்ளீட்டான ஒரு டான்ஸ் குவிப் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாப் படமாக மாறுது. இது 2003. இதற்கு பிறகு 3 வருஷம் கழித்து தான் அஜித் அண்ட் விஜய் மறுபடியும் மோதிக்கிறாங்க. இது நடந்தது 2006. 2006 பொங்கலுக்கு அஜித்துக்கு பரமசிவனும், விஜய்க்கு ஆதி அப்படின்ற படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த இரண்டு படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ரெண்டு படமே ஃப்ளாப் கேட்டகரியில் தான் போய் சேருது. 2007, நிச்சயமாக விஜய் ஒரு ஹிட் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இந்த 2007 பொங்கலுக்கு விஜய்க்கு போக்கிரி, அஜித்க்கு ஆழ்வார் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. விஜயோட போக்கிரி ஒரு பிளாக்பஸ்டர் படமாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அஜித்தோட ஆழ்வார் அவரோட கேரியர்லேயே ஒரு மோசமான தோல்வியை ஆழ்வார் படம் சந்திக்குது. அடுத்ததாக 2007 பிறகு அஜித் அண்ட் விஜய் வந்து நேருக்கு நேர் மோதிக்கல. அது தனித்தனியாக அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகி அவங்களுடைய மாஸ் ஹீரோஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. மறுபடியும் 2014 ஜில்லா அண்ட் வீரம் ரிலீஸ் ஆகுது. விஜயோட ஜில்லா அண்ட் அஜித்தோட வீரம் மறுபடியும் இந்த ரெண்டு படங்களும் ட்ரா ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டு படங்களும் வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரான வெற்றி கண்டுச்சு. ரெண்டு படம் பிளாக்பஸ்டர், பெரிய வசூல் சாதனைலாம் இந்த ரெண்டு படங்களும் செய்யலை. இந்த ரெண்டு படங்களும் அவங்களோட அப்போதைய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான வசூல் பண்ணி ஓரளவுக்கு ஒரு சமநிலையாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஃப்யூச்சரில் இவங்க ரெண்டு பேர் படமும் ஒன்றா வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பேரோட மார்க்கெட்டும் மோர் தென் 100 crores. அதனால் ப்ரொடியூசர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, தனித்தனியாக வரணும் அப்படின்றதா அவங்க விருப்பப்படுவாங்க. ஸோ அஜித் வெர்சஸ் விஜய், இவங்க ரெண்டு பேர் நடித்த படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது விட்டு போயிருந்து மாற்று கருத்துகள் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுங்கள். அண்ட் எங்கள் கிச்சடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. கிச்சடி ரசிகர்கள் எல்லாருக்குமே டிக்கெட்டின் .com ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிக்கெட்னியூ .com மூலமாக இந்த வாரத்துக்கு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃப்ளாஷ் 50 அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் புக்கிங்கில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஃப்ளாஷ் 50 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி டிக்கெட்னியூ .com யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி பத்மாவதி படத்தை பாருங்கள்.